ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம ரோட் சைட் கடைகளில் விற்கக்கூடிய சிக்கன் 65 எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ அளவிற்கு நம்ம எலும்பு இருக்கிற சிக்கனை சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவிற்கு தனி மிளகாய் தூள், இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவிற்கு போட்டிருக்கேன். சீடெல்லாம் நீக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறை நம்ம இதில் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சை சாறு போடுறதுனால நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கணும். நம்ம போட்டு இருக்கிற மசாலாலாம் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு இல்லைனா வினிகர், இல்லைனா ஒரு அரை கப் அளவிற்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆகாது. நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்குறப்ப தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க சிக்கனை. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் ஏறி இருக்கும். ஒரு சின்ன கிரன்ச்சியான கோட்டிங் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட கார்ன்ஃப்ளார் இல்லைனா அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக இதை ஊற வச்சிடணும். உங்களுக்கு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கலாம். நம்ம கடைகளில் விற்கிற மாதிரியே கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கலரெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் போடுறப்ப ஒவ்வொரு நேரத்தில் மசாலா பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவிற்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மசாலா பிரிஞ்சு வராது. அதே போல் நம்ம பொறிச்சு எடுத்த பின்னாடி கொஞ்சம் காரம் மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா பெப்பர் தூள் கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த காரம் வந்து அழகாக பேலன்ஸ் ஆகி வந்துடும். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம சிக்கன்களை பொறுமையாக போட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பின்னாடி தான் நம்ம திருப்பி விடணும். நான் முதல்லையே ஒரு முறை போட்டு எடுத்துட்டேன். அதை வீடியோவில் சரியாக கேப்சர் பண்ண முடியல. இது வந்து 2வது முறை போடுறேன். இதை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கன்களை வேக வச்சுக்கலாம். சிக்கன் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னா நிறையெல்லாம் அடங்கின பின்னாடி கொஞ்சம் நேரம் விட்டு, அதாவது ஒரு 2-3 நிமிஷம் விட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஜூஸியான மேலே மட்டும் கிறிஸ்பாக இருக்கணும்னா நிறையெல்லாம் அடங்கின உடனே நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைகளில் விற்கக்கூடிய அதே அளவு ஸ்ட்ரக்சர்லேயும் டேஸ்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற இந்த சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.